ஓம் நம ஓவிங் தேசாய. லக்கி டிப் ஒன்னோட ரிசல்ட் வந்துருச்சு. டோட்டலாக யார் யார் செலக்ட் ஆயிருக்காங்க அப்படிங்கிற அந்த லிஸ்ட் டிடிடி புக்கிங் போர்ட்டலில் லேட்டஸ்ட் அப்டேட் கீழே 1:30 அப்டேட் பண்ணிட்டாங்க. ஆனால் இமெயில் ஐடி கொடுத்து லாகின் பண்ணி பார்த்தப்போ ரீடிங் போயிட்டே தான் இருந்துச்சு. 2 போல் அப்டேட் ஆகிடுச்சு. லாகின் பண்ணி பார்த்தப்பையும் நீங்கள் செலக்ட் ஆயிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எஸ்எம்எஸ் வந்திருக்கும், இமெயில் வந்திருக்கும். ஸோ அதன் மூலமாக கூட நம்ம தெரிஞ்சுக்கலாம். இல்லைனாலும் நம்ம லாகின் பண்ணி பார்த்துக்கலாம். இமெயில் ஐடி பாஸ் கொடுத்து லாகின் பண்ணி பார்க்கணும். பெருமாளை கிட்ட போய் பார்க்கறதுக்குண்டான தரிசன டிக்கெட் புக்கிங்க்கு குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுப்பாங்க, அதுதான் லக்கி டிப். ஸோ இமெயில் ஐடி பாஸ் கொடுத்து லாகின் பண்ணி சர்வீசஸில் சேவா எலக்ட்ரானிக் டிப் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் நீங்கள் செலக்ட் ஆகலைனா ரெக்ரெட்டுன்னு சொல்லிட்டு இருக்கும். செலக்ட் ஆயிருந்தோம் அப்படின்னா லாகின் ஆன் ஆனே கங்க்ராச்சுலேஷன் சொல்லிட்டு ஒரு பார்ப்ப போகிறோம். அதிலே பேனவுன்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் இருக்கும், அதை நம்ம கிளிக் பண்ணி ப்ரொசீட் பண்ணிக்கணும். ஜென்ரலாக யார் யார் செலக்ட் ஆகிருக்காங்க அப்படிங்கிற லிஸ்ட் டிடிடி புக்கிங் போர்ட்டலில் லேட்டஸ்ட் அப்டேட்டு கீழே கிளிக் கேருங்கிற அந்த லிங்கை கிளிக் பண்ணால் யார் யார் எந்தெந்த சேவாவில் என்னென்னக்கு செலக்ட் ஆகிருக்காங்க அப்படிங்கிற ஃபுல் இன்ஃபர்மேஷன் இருக்கும். அதில் நம்ம பர்டிகுலராக யாருக்காச்சும் வேணும்னா கூட அந்த நேம் போட்டு சர்ச் கொடுத்தீங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு ஹைலைட்டில் காமிக்கும். நம்ம அப்படி கூட பர்டிகுலர் இன்ஃபர்மேஷன் பார்த்துக்கலாம். இதை டவுன்லோட் பண்ணிட்ட பிறகு ஈஸியாக நம்ம மொபைலையும் பார்க்கலாம், லேப்டாப் கம்ப்யூட்டர்லையும் பார்க்கலாம். செலக்ட் ஆயிருந்தீங்கன்னா கங்க்ராச்சுலேஷன்ஸ். செலக்ட் ஆகாதவங்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்போம், நிச்சயம் கிடைக்கும் ஒரு நாள். 2 டைம் கொடுத்துருக்காங்க. செவ்வாய்க்கிழமை மத்தியானம் 2 வரைக்கும் செலக்ட் ஆனவங்களுக்கு பேமெண்ட்டுக்கு. இந்த 2 யாராச்சும் பே பண்ணுறதுக்கு மிஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த டிக்கெட்ஸுக்கு மறுபடியும் லக்கி டிப் 2 சொல்லிட்டு கண்டெக்ட் பண்ணுவாங்க. ஆல்ரெடி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணவங்களுக்கு அதோட ரிசல்ட்டும் எப்போ வரும்னு சொல்லிட்டு டிடிடி புக்கிங் போர்ட்டலில் அப்டேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னோன்னு ஷேர் பண்ணுறேன். அதுவும் செக் பண்ணி பாருங்கள். பெருமாளை கிட்ட போய் பார்க்கக்கூடிய லக்கி டிப் ரெஜிஸ்ட்ரேஷன் இது. எவ்ரி மந்த் ஓப்பன் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் மந்த்தும் இதே மாதிரி தான், 20-25 போல் ஓப்பன் பண்ணுவாங்க. டிடிடிலேருந்து வேறு எந்த அப்டேட்ஸ் வந்தாலும் ஷேர் பண்ணுறேன். நாளைக்கு காலையில் 11:00 ஏப்ரல் மாதத்துக்குண்டான முன்னூறு தரிசன டிக்கெட் புக்கிங் இருக்குது. மத்தியானம் 3 வசந்தோச்சம் சேவா டிக்கெட் புக்கிங் இருக்குது. நாளை காலையில் 11:00 அடிஷ்னல் கோட்டா ஏப்ரல் மே மாதத்துக்குண்டான ஜென்ரல் ஸ்ரீவாரி சேவா நவநீதா சேவாக்கு இருக்குது. நாளைக்கு மத்தியானம் 3:00 அடிஷ்னல் கோட்டா பறக்கமணி சேவா புக்கிங் இருக்குது ஏப்ரல் மாதத்துக்கும் மே மாதத்துக்கும். வேறு ஏதாச்சும் டவுட்ஸ்னால் கமெண்ட் செஷனில் கேளுங்கள். இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.